ஐலா நகரத்து மக்களுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த நகரத்துடைய பேர் என்னது? ஐலா அப்படின்னு ஒரு நகரம். இந்த நகரவாசிகள் யாருன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்தை சார்ந்தவங்க. அவங்களுடைய உம்மத்தில் உள்ள மக்கள் தான் ஐலா நகரத்து மக்கள். இந்த ஐலா நகரத்து மக்களுக்கு அல்லாஹுத்தால ஒரு வித்தியாசமான ஒரு அழிவை அல்லாஹுத்தால கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த வரலாறை சொல்றான். இந்த ஐலான்ற நகரம் கடலோர பகுதியில் இருக்கும், கடலுக்கு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் ஐலா அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய தொழில் கடலில் மீனை பிடிப்பாங்க, தானும் சாப்பிடுவாங்க, அந்த மீனை மற்றவங்களுக்கும் விற்பனை செய்வாங்க, வியாபாரம் செய்வாங்க. இதுதான் அவங்களுடைய தொழில். அதாவது மீன்பிடி தொழில் செஞ்சாங்க ஐலா நகரத்து மக்கள். இவங்களும் பனி இஸ்ரவேலர்களை சார்ந்தவங்க தான். இந்த ஐலா நகரத்து மக்கள் மீன்பிடி தொழில் செய்கிறவங்களாக இருந்தாங்க. இப்போ அல்லாஹு தாலா இந்த ஐலா நகரத்து மக்களுக்கு சொன்னால், நீங்கள் வாரம் முழுக்க மீன் பிடிங்க, வாரம் முழுக்க மீன் பிடிங்க, கடலில் போய் மீன் பிடிங்க, ஆனால் சனிக்கிழமை மட்டும் நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாது. சனிக்கிழமை மட்டும் நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாது. சனிக்கிழமை முழுவதும் என்ன நீங்கள் வணங்க தான் செய்யணும், என்னுடைய இபாதத்தில் தான் நீங்கள் இருக்கணும், மற்ற எல்லா நாட்களும் நீங்கள் மீன் பிடிங்க அப்படின்னு அல்லாஹு தாலா ஐலா நகரத்து மக்களுக்கு கட்டளையிட்டான். இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு என்ன செஞ்சு போச்சு, கட்டளை வந்துட்டு. இப்போ இந்த ஐலா நகரத்து மக்கள் கடலில் வந்து பார்க்குறாங்க, சனிக்கிழமை தான் மீன் அதிகமாக துள்ளி விளையாடுது, சனிக்கிழமை தான் மீன் அதிகமாக துள்ளி விளையாடுது. இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, சனிக்கிழமை தானே எல்லாம் மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை சாயங்காலமே போய் வலையை போட்டு வந்துட்டாங்க. வலையை போட்டு கடலில் வலையை போட்டாச்சு. வலையை போட்டுட்டு சனிக்கிழமை ஒரு நாள் மீன் பிடிக்காமல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அந்த வலையை எடுத்து மீனை ஃபுல்லாக சேகரிக்கிறவங்களாக இருந்தாங்க. அப்போ சனிக்கிழமை மீன் பிடிச்ச மாதிரி வராதில்லை. இப்போ இவங்க இப்படி ஒரு ஐடியா பண்ணாங்க. இப்போ அல்லாஹுத்தாலா சொல்லியிருக்கான், சனிக்கிழமை மீன் பிடிக்காதீங்கன்னு. ஆனால் இவங்க அல்லாஹுடைய கட்டளையை ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் மீறினாங்க ஐலா நகரத்து மக்கள். இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான், அதில் சில பேர் சொன்னாங்க, இது மாதிரி அல்லாஹுடைய கட்டளைக்கு நீங்கள் மாறு செய்யாதீங்க, அப்படி மாறு செஞ்சால் உடனே அல்லாஹுடைய அதாபு வரும், உடனே அல்லாஹனுடைய அதாபு வந்துடும், மாறு செய்யாதீங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் இவங்க கேட்கவே இல்லை. சனிக்கிழமை ஆனால் இவங்க என்ன செய்வாங்க, ஃபுல்லாக வணங்குவாங்க, அல்லாஹ் வணங்குவாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமையே வலையை போட்டு ஞாயிற்றுக்கிழமை எடுத்துருவாங்க வலையை. இப்படி சனிக்கிழமை மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வித்தியாசமான முறையில், அல்லாஹுடைய கட்டளையை மீறி. இப்போது யாரெல்லாம் அந்த மக்களை இப்படிலாம் செய்யாதீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு அந்த நல்ல மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்களோடு நம்ம சேர்ந்துடக்கூடாது, நமக்கு அல்லாஹுடைய அதாபு வந்துடுன்னு அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் நடுவில் ஒரு சுவரை எழுப்பிட்டாங்க, ஒரு சுவரை எழுப்பிட்டாங்க, சுவரை கட்டிட்டாங்க. இது மாதிரி அவங்களுக்கு அதாபு வந்தால் நம்ம வந்து தாக்கிடக்கூடாது அப்படின்னு இந்த நல்ல மக்கள்லாம் நடுவில் ஒரு சுவரு வளர்த்துட்டாங்க. சோறு வளர்த்துட்டாங்க. சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்க்குறாங்க, அந்த பக்கத்துலேருந்து எந்த ஒரு சவுண்டும் வரலை, எந்த ஒரு சத்தத்தையும். இவங்கெல்லாம் காலையில் எழுந்திரிச்சிட்டாங்க, அவங்க காலையில் எழுந்திரிச்ச மாதிரியே தெரியல, ஒரு சத்தமும் வரலை. அங்கேருந்து என்ன சத்தம் வருதுன்னா, விலங்குகள்லாம் அழுகிற மாதிரி சத்தம் வருது. விலங்குகள் நாய் உழவு விடுற மாதிரி, குரங்கு கத்துற மாதிரி, இப்படி விலங்குகள் அழுகிற மாதிரி சத்தம் வருது. என்னடா ஆச்சுன்னு சவுத்துக்கு அப்புறம் இப்படி எட்டி பார்க்குறாங்க, அங்கே உள்ள எல்லா மக்களையும் அல்லாஹு தாலா கூணு கிருதத்தன் குரங்காக மாற்றிட்டான். எல்லாரும் எப்படி மாறிட்டாங்க, அந்த ஐலா நகரத்து மக்கள் யாரெல்லாம் சனிக்கிழமை அல்லாஹுடைய கட்டளையை மீறி, அதாவது பொறுமையாக இருக்கணும், அந்த பொறுமையை மீறி பொறுத்திருந்தால் அல்லாஹ் என்ன சோதிச்சிருக்க மாட்டான், அந்த பொறுமையை மீறி இவங்க என்ன செஞ்சாங்க, சனிக்கிழமை தந்திரமாக மீன் பிடிச்சாங்கல்ல, அல்லாஹு தாலா குரங்காக மாற்றிட்டாங்க, எல்லாரும் குரங்காக மாறிட்டாங்க. இவங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை போய் அங்கே போய் பார்க்குறாங்க, எல்லா குரங்கும் வந்து இவங்கள்ட்ட வந்து அழுகுது, என்ன தெரியுதா, என்ன தெரியுதா, நான் தான் உங்கள் சின்னவப்பா, நான் தான் உங்கள் பெரியவப்பா, நான் தான் உங்கள் பெரியத்தா அப்படின்னு உறவு முறைகளை சொல்லி ஒவ்வொரு குரங்கு வந்து அழுகுது. இப்படி அல்லாஹுத்தால விட்டுட்டானா, மூணு நாள் அந்த குரங்காக மாறினவங்க ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்கல, மூணு நாள் அவங்க சாப்பிடவும் இல்லை, பசி பட்டணியாக இருந்து அந்த குரங்குகள் அப்படியே அழிஞ்சு போனது என்று அல்லாஹுத்தாலா குர்ஆன்ல சொல்கிறான். ஏன் அல்லாஹுத்தாலா அழிச்சான், ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் அவங்களுக்கு தொடர்ந்துச்சு, சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியும் பொறுமை இல்லாமல் பொறுக்காமல் இவங்க மீன் பிடிச்சாங்க, அதனால் அந்த சோதனைகள் தொடர்ந்துச்சு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்ட நஷ்டம் வரும்பொழுது பொறுமை இல்லாமல் நம்ம இருந்துனவைங்களேன், அந்த கஷ்ட நஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், தொடர்ந்து நம்ம கஷ்டங்கள் என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும் என்பது அல்லாஹுத்தால இந்த வரலாறு மூலியமாக நமக்கு சொல்லக்கூடிய படிமுறை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமினுடைய விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னாங்க.
ஒரு மொமீனுடைய விஷயம் ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இன் அசாபத்துக்கு சர்ரா, ஒரு மொமீனுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு நேரம் ஏற்படுது. வியாபாரத்தில் பறக்கத்து, தொழிலில் பறக்கத்து, இப்படி நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நிலைமை ஒரு மொமீனுக்கு ஏற்படுது. அப்படி ஏற்படும் பொழுது ஷக்கர, அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான். இப்படி நன்றி செலுத்தினா ஃபகான ஹைரன் லஹு, அது அவனுக்கு ஹைராகவே அமைந்து விடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. வாழ்க்கையில் நல்லது நடக்குது, அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு நம்ம சுக்குர் செஞ்சால் அது இன்னும் இன்னும் நல்லது தான் நம்ம கொண்டு வரும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க. அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, வயின் அசாபத்துக்கு லர்ரா, ஒரு மனிதனுக்கு கஷ்ட நஷ்டம் சோதனைகள் தீமைகள் வந்து அடையுதுன்னா சபர, அவன் பொறுமையாக இருந்தா ஃபகான ஹைரன் லஹு, அதுவுமே அவனுக்கு ஹைராக மாறும் என்று அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ஒரு கஷ்டம் வருது, நமக்கு ஒரு சோதனை வருது, நம்ம பொறுமையாக இருக்கோம், யார்கிட்ட போய் புலம்பல, அல்லாஹிட்ட மட்டும்தான் புலம்புறோம். நல்ல அழகிய பொறுமை, சபரன் ஜமீலா என்ற அழகிய பொறுமை நம்மள்ட்ட இருக்குன்னா அல்லாஹு தஆலா அந்த கஷ்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையை நெசிவன் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பான். அதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன நஸ்ர, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி என்பது மாஸ்பரி, பொறுமையோடு தான் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. பொறுமையோடு தான் அல்லாஹனுடையது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன நம்மளை பேசினாலும், எப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், பொறுமை இருந்தால் அதற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பான் என்று அல்லாஹனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாக்காக இருக்கிறது.